Hello guys, welcome back to another video. இன்றைக்கி கூட நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸிலரி அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இல்லைனா ஷார்ட்டில் வந்து ஆக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கான பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த ஆக்ஸிலரிஸ் வந்து எப்படி நம்ம லாஜிக்கில் யூஸ் பண்ணுறது, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம வந்து ஆக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அப்படின்றது இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட் இன்றைக்கி வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் த வீடியோ. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல். இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம், வாங்க. ஸோ ஆக்ஸிலரிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிஏடபிள்யூ லைக் லாஜிக் ப்ரோ, கியூபேஸ், இல்லை ப்ரோடூல்ஸ் எடுத்திங்கனாலும், இல்லை ஏதாவது ஒரு மிக்சிங் கன்சோல், எதாவது அனலாக் இல்லை டிஜிட்டல் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஆக்ஸிலரிஸ் வந்து ஒரு அவுட்புட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்ஸிலரிஸ் வந்து ஒரு அவுட்புட்டாக நம்ம வந்து ஒரு மிக்சிங் கன்சோல்லையோ இல்லை டிஏடபிள்யூலோ இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம ஸ்டேஜ் மானிட்டர்ஸ்க்கோ இல்லை ஹெட்ஃபோன் ஆம்ப்ஸ்க்கோ ஒரு செப்பரேட் மிக்ஸ் அனுப்பிச்சுடணும்னு நினைக்கும் போது நம்ம ஆக்ஸிலரிஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு சப் குரூப்ஸோ இல்லை சப் மிக்ஸஸோ நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆக்ஸிலரிஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிக்னலில் வந்து மிக்சர்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு அவுட்போர்ட் கியர் லைக் எஃபெக்ட்ஸ் யூனிட், ஏதாவது ஒரு ரிவர்போ டிலேயோ நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஆக்ஸிலரி அவுட்புட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் யூனிட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லாஜிக்கில் எப்படி நம்ம வந்து ஆக்ஸிலரிஸ் யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன வேஸில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம லாஜிக்கில் எப்படி ஒரு ஆக்ஸிலரி சேனல் ஸ்ட்ரிப் க்ரியேட் பண்ணி ஒரு எஃபெக்ட்ஸ் செயின் நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் செயின் க்ரியேட் பண்ணலாம் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆக்ஸிலரி சேனல் ஸ்ட்ரிப்பில் வந்து ஏதோ ஒரு ரிவர்போ ஒரு டிலேயோ யூஸ் பண்ணி அது வந்து நீங்கள் மல்டிபிள் சேனல்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து மிக்சர் விண்டோ போயிட்டு நீங்கள் வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா இங்கே வந்து இந்த க்ரியேட் நியூ ஆக்ஸிலரி சேனல் ஸ்ட்ரிப்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஏதோ நீங்கள் இதை மாதிரி யூஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு ஆக்ஸிலரி சேனல் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவே வந்து எந்த சேனலுக்கு உங்களுக்கு வந்து ரிவர்ப் இல்லை அந்த பஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலுக்கு போயிட்டு நீங்கள் இந்த சென்ட் செக்ஷன் போயிட்டு அங்கே வந்து இந்த பஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஸிலரி சேனல் ஸ்ட்ரிப் க்ரியேட் பண்ணி உங்களோட பஸ் இன்புட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம ஆக்ஸிலரி சேனலில் வந்துட்டு ஒரு இன்சர்ட்ஸில் வந்து ஒரு ரிவர்ப் பிளக்னு நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த இன்சர்ட் செக்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து இந்த விண்டேஜ் ரிவர்ப் நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட் நேம் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம சென்ஸை யூஸ் பண்ணி எந்தெந்த சேனல்ஸ்க்கெலாம் உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது நீங்கள் சென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு சேனலுக்கும் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்னேருக்கு வேணும்னா நீங்கள் ஸ்னேர் சேனலுக்கு போயிட்டு இந்த ரிவர்ப் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்னேர் வந்து நம்ம ரிவர்ப் யூனிட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம அனுப்புகிற சென்ஸ் வந்து ரெண்டு விதமாக அனுப்பலாம். ஒன்று வந்து ப்ரீ ஃபேடராக அனுப்பலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஃபேடராக அனுப்பலாம். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா, நம்ம அனுப்புகிற சென்டில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஃபேடர் அண்ட் ப்ரீ ஃபேடர் அண்ட் போஸ்ட் பேன். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஃபேடர் அண்ட் ப்ரீ ஃபேடர். ஸோ இந்த போஸ்ட் ஃபேடர் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம அனுப்புகிற சிக்னல் வந்து அதாவது நம்ம ரிவர்ப் யூனிட்டுக்கு அனுப்புகிற சிக்னல் வந்து நம்ம ஃபேடருக்கு வந்த பிறகு தான் இங்கே என்ன லெவல்ஸ் இருக்கோ இந்த லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்மளோட ரிவர்ப் யூனிட்டுக்கு வந்து நம்ம சென்ஸ் வழியாக போகும். அதே இது ப்ரீ ஃபேடர் அமைச்சிங்கன்னா இந்த லெவல் நீங்கள் என்ன இருக்கோ அது வந்து டிட்டர்மைன் பண்ணாது. இது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆக்கிட்டீங்கன்னா கூட இந்த ஃபேடர் வரதுக்கு முன்னாடியே நம்ம சிக்னல் வந்து டைரெக்டாகவே வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் யூனிட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ ஃபேடரில் வச்சுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம ரிவர்ப் வந்து டைரெக்டாக வந்து இந்த ஸ்னேர் ரிவர்ப் வந்து நம்ம இங்கே எவ்வளோ சென்ஸ் அனுப்புகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ரிவர்ப் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஈவன் தோ நம்மளோட வால்யூம் ஃபேடர் வந்து கம்ப்ளீட்டாக கீழே இருந்தால் கூட நம்ம எவ்வளோ சென்ஸ் அனுப்புகிறோமோ அது வந்து நம்ம டைரெக்டாக ரிவர்ப் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதே இது நம்ம போஸ்ட் ஃபேடருக்கு போயிட்டோன்னா, ஸோ நம்ம வால்யூம் ஃபேடர் இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்மளோட சென்ஸுக்கு போவோம். அண்ட் சென்ஸ் தான் ஃபைனலாக வந்து நம்மளோட ரிவர்ப் யூனிட்டுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிவர்ப் யூனிட் வந்து ஒரு ஆக்ஸிலரி சேனல் ஸ்ட்ரிப் க்ரியேட் பண்ணி நம்ம ஒரு எஃபெக்ட்ஸ் செயின் க்ரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் ஒரு ரிவர்ப் யூனிட்டே வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் ட்ராக்ஸ் அப்ளை பண்ணுறது ஆப்ஷன் கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் சிபியூ லோடோ வந்து உங்களுக்கு நிறைய சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆக்சிலரி சேனல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு சப் மிக்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப் செக்ஷனில் வந்து நிறையா இந்த மாதிரி ஆப்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆப் செக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப் மிக்ஸில் உங்களுக்கு வேணும், லைக் ஓவராலாக கண்ட்ரோல் வேணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த வேர்ன் ட்ராக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அவுட்புட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஸ்டீரியோ அவுட் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்டீரியோ அவுட்டில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பஸ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சிலரி சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்புட்டில் வந்து பஸ் ஒன் கொடுத்துரும். அண்ட் இப்போ வந்து நம்ம இதை நேம் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் நீங்கள் ஓவராலாக உங்களை ஆப் செக்ஷனில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இக்யூவோ இல்லை ஏதாவது ஒரு கம்ப்ரெஷனோ நீங்கள் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஓவராலாக உங்களோட ஆப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆக்சிலரி சேனல் ஸ்ட்ரிப் வந்து நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்டோமேட் கூட பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு செக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்பிஜிஎஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஆட்டோமேஷன் வந்து அந்த பர்டிகுலர் ஆக்சிலரி சேனல் ஸ்ட்ரிப்பில் வந்து நீங்கள் பண்ணி அந்த சர்டன் செக்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து வால்யூமோ இல்லை நீங்கள் ஏதாவது ஆட்டோமேட் பண்ணணும் நினைக்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஆக்சிலரி சேனல் ஸ்ட்ரிப்பில் வந்துட்டு ஓவராலாக வந்து ஒரு ஆர்பிஜிஎஸ்க்கோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்ரெஷன் ஆட் பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு எஃபெக்ட் நீங்கள் ஈக்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட உங்களுக்கு இந்த ஆக்சிலரி சேனல் ஸ்ட்ரிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆக்சிலரி சேனல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹெட்ஃபோன் மிக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து உங்கள் சவுண்ட் கார்டில் வந்துட்டு மெயின் அவுட்புட்ஸ் தவிர, அதாவது மெயின் 1, 2 அந்த அவுட்புட்ஸ் தவிர உங்களுக்கு வந்து 3, 4, 5, 6 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அவுட்புட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லாஜிக் வழியாக சில சிக்னல்ஸ் வந்து நம்ம அதில் ரவுட் பண்ணி நம்ம வந்து ஹெட்ஃபோன் மிக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் என்ன யூஸ்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டுடியோவில் கண்ட்ரோல் ரூமில் கேட்கக்கூடிய மிக்ஸுக்கும் ஹெட்ஃபோன் மிக்ஸ் அனுப்புகிற மிக்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். ஏன்னா மியூசிஷியன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து சில டைமில் வந்து ட்ரம்ஸ் கம்மியாக கேட்கலாம் இல்லை பேஸ் கிட்டா அதிகமாக கேட்கலாம், நம்மளுக்கு வந்து ட்ரம்ஸ் அதிகமாக கேட்டால் தான் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான மிக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெக்கார்டிங் சுச்சுவேஷனில் ஸ்பெஷலி. ஸோ அது க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிலரி சேனல்ஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு செப்பரேட் அவுட்புட்டில் நம்ம அமைச்சு அந்த அவுட்புட்டில் வந்துட்டு நம்ம சவுண்ட் கார்டில் வந்துட்டு ஒரு ஹெட்ஃபோன் ஆம்பை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மியூசிஷியன்ஸ்க்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் மிக்ஸ் கிடைக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிலரி சேனல் ஸ்ட்ரிப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் போயிட்டு க்ரியேட் நியூ ஆக்சிலரி சேனல் ஸ்ட்ரிப் கொடுத்துடலாம். அதோடய இன்புட் வந்து நம்ம பஸ் 1 கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம எல்லா சேனல்ஸுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சென்ஸ் செக்ஷன் போயிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ண அந்த பஸ் 1 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம அந்த ஆக்சிலரி சேனல் ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸும் நேம் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸ் பண்ணியிருப்போம், அதாவது இந்த ஃபேடர்ஸ் யூஸ் பண்ணி. அண்ட் இந்த கம்ப்ளீட்டாக நம்ம அனுப்புகிற அந்த சென்ஸை வந்து நம்ம வந்து போஸ்ட் ஃபேடர் இல்லாமல் ப்ரீ ஃபேடர் ஆக்கிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோமோ இல்லை என்ன பண்ணியிருக்கோமோ இது வந்து நம்ம வந்து இந்த ஆக்சிலரி சேனல் ஸ்ட்ரிப்பை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இங்கே என்ன நம்ம லெவல்ஸ் அனுப்புகிறோமோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்பிஜிஎஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும், அண்ட் இந்த லோ ட்ரம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், அண்டு மேபி இந்த கிக் லேயர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க மியூசிஷியன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு செப்பரேட் மிக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ஹெட்ஃபோன் அவுட்புட் வந்து நம்ம வந்து ஸ்டீரியோ அவுட்டுக்கு அனுப்பாமல் இதை வந்து நம்ம ஒரு செப்பரேட் அவுட்புட், இப்போ வந்து நம்ம ஸ்டீரியோ அவுட் வந்து நம்ம மெயின் ஸ்பீக்கர்ஸ் போயிட்டுருக்கு. அது தவிர என் சவுண்ட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 5, 6 வரைக்கும் 2 அவுட்புட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 3, 4 அவுட்புட் கொடுத்துட்டோன்னா நம்ம சவுண்ட் கார்டோட 1, 2 வந்துட்டு இந்த ஸ்டீரியோ அவுட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து நம்மளோட கண்ட்ரோல் ரூமில் இருக்கும். ஸோ 3, 4 போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்ஃபோனில் இருக்கும். ஸோ அந்த 3, 4 வந்து நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் ஆம்ப் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் மியூசிஷியன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன லெவல்ஸ் வேணும் அப்படின்றது இங்கே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் மியூசிஷியன்ஸ் ஸ்பெஷலி. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் மிக்ஸ் நம்ம கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நம்புகிறேன். எனி கமெண்ட்ஸ், சஜஷன்ஸ், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் என்னோடய ஃபேஸ்புக் குரூப் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா
என் ஃபேஸ்புக் குரூப் வந்து டேவ்ஸ் விலாக் அப்படின்ற என்ன ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, அங்கே கூட நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஆல்சோ என் இன்ஸ்டாகிராம் வந்து டேவ்ஸ் அண்டர்ஸ்கோர் விலாக்ஸ் 1. அண்ட் ஆல்சோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஒரு ஆன்லைன் கிளாஸும் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆன் ஆடியோ மியூசிக் ப்ரொடக்ஷன் அண்ட் லாஜிக். நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, ஆர் எனக்கு இமெயிலும் பண்ணுங்கள் davesescapes@gmail.com. நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் எப்படி செட்டப் பண்ணுறது நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ அகெயின் ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.